விரல் அசைக்கிறேன்லையா விரல் அசைக்கிறது சுன்னத்தா அல்லது தவறான காரியமா அப்படின்னு கேக்குறாரு. தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ரஐத்து முனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழ வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட தொழுகை எப்படி கத்துக் கொடுக்கறாங்க, இந்த மாதிரி பயான் பண்ணி கத்துக் கொடுக்கல, செயல் முறையில் கத்துக் கொடுக்கறாங்க. மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு தொழுவதற்கு தெரிஞ்சுக்கிற ஆசையா இருந்தால் நான் இப்ப தொழுவ போறேன், என்னை நீங்க பார்க்கணும், நான் தொழுவுறத பார்த்து அதே மாதிரி நீங்க செய்யுங்கிறாங்க. நான் சொல்வதை பார்த்து செய்யுங்கன்னு அவங்க செய்யல, என்ன சொல்லி கொடுக்கறாங்க மக்களுக்கு, நான் செய்வதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சல்லு கமார் ஐத்து மூணி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள், இது ஆர்டர். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா மத்ததெல்லாம் விட்டுருவோம், இந்த அத்தஹியாத்துக்கு மட்டும் வருவோம். அதனால சண்டை நடந்துட்டு இருக்கிறது. இந்த அத்தஹியாத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்ப நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஷாஃபின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஹனபின்னு இருக்கிறாங்க, இப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்துல ஒரு நம்ம ஒண்ணு இருக்கிறோம். இப்ப என்ன மாதிரி இந்த அத்தஹியாத்துல செய்யறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப ஹனபி மதுஹப்னு வச்சுக்கிறீங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அத்தையாத்துல உட்கார்ந்துட்டு அஷ்ஹத விரல இப்படி வச்சிருப்பாங்க, இப்படி தொடையில வச்சுக்கிருவாங்க, வலது தொடையில வலது கையையும் இடது தொடையில இடது கையும் வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அத்தையாத்து ஓதிக்கிட்டே வருவாங்க. இந்த அஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது அஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி போட்டுவாங்க, இப்படி விரல நீட்டு மடக்கிடுவாங்க, இது அவங்களுடைய வழக்கமா இருக்கிறது. இப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறையை தேடி பாக்குறோம், அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது, ஒரே ஒரு தடவையாவது, ஒரே ஒரு தொழுகையிலையாவது, ஒரே ஒரு இருப்பிலையாவது, ஒரு தொழுகையில ரெண்டு இருப்புலாம் இருக்குல்ல, நாலரைக்கா தொழுகையா இருந்தா ரெண்டு இருப்பு வந்துடும்ல, ஒரு இருப்புலையாவது அஷாத் அல்லாண்டு நீட்டி இல்லலான்னு போட்டாங்கன்ற ஆதாரம் இருக்குதா? இந்த ஹனபி மதபுன்னு செய்து கொண்டிருக்கிறாங்களே ஒரு செயல், இந்த செயலுக்கு நபி வழியில் ஒரே ஒரு ஆதாரம் இருக்குதா? இவங்க செஞ்ச மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதே கிடையாது. அஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறாங்கல்ல, இப்படி ஒன்றை செய்வதாக இருந்தால் இதை ரசூல்லா செஞ்சாதானே செய்யணும், அவங்க தானே தொழுகையை கற்று தந்தாங்க, அவங்க செஞ்சு இருந்தா சஹாபாக்கள் சொல்லிருப்பாங்களா இல்லையா, ரசூல்லா செஞ்ச ஒவ்வொன்னே உன்னிப்பா பார்த்து பார்த்து நமக்கு சொல்றாங்களா இல்ல, அவங்களுடைய அறிவிப்புகள்ல ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அஷ்ஹத அல்லா என்று நீட்டினார்கள், இல்லல்லா என்று போட்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பும் ஒரு செய்தியும் கிடையவே கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னா 1987 இப்ப 2011 நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க, எத்தனை வருஷம் ஆகுது, 24 வருஷமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இப்படி ஒரு செய்திக்கு ஆதாரம் காட்டினீங்கன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் தர்றோம், அந்த காலத்துல அந்த 87 1 லட்சம் ரூபாய் பெரிய ரூபா, இடையில 10 லட்சம் ரூபான்னு சொல்லி அதை அதிகரிச்சோம். அந்த மாதிரி ஒரு செய்தியை காட்டுங்கப்பா, அஷாத் அல்லா இல்ல இல்லன்னு சொல்றீங்கள, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றோ செய்தார்கள் என்றோ ஒரு செய்தியை காட்டினால் உனக்கு 10 லட்சம் ரூபாய் தர்றோம் என்று சொன்னோம். வருஷம் 24 ஓடிவிட்டது, இருந்ததனை காட்டுறதுக்கு இன்னும் தேடி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ஒரு செயலை வந்து இத்தனை ஆண்டுகள் செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க, அதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு அஜர்த்து சொல்லியிருப்பாரு, அதை பிடிவாதமா அப்படி தொங்குறார்களே தவிர சொல்லலையா, அப்பயும் நம்ம அதை செய்யணும் விட்டுருணுமா இல்லையா, அது வரமாட்டேங்குது, பழக்கம் ஊறி 72 இருக்கத்தான் ஆசைப்படுறாங்களே தவிர அந்த ஒண்ணுக்கு வரமாட்டேங்கிறாங்க. 72 கூட்டத்துல நம்ம இருக்கணும், நானும் என்னுடைய சகாபாக்களும் செஞ்சதான், என் காலத்துல என்ன இருந்துச்சு அதுதான் செய்யணுங்கிறாங்க. ரசூல்லா காலத்துல இதுதானே இருந்துச்சு, இது இல்லையே, லா இல்லல்லாங்கிறது இல்லையே, அப்ப ஏன் செய்யறீங்க, அப்ப தொழுகை பாழாயிரும், இதுக்கு ஆதாரம் இல்ல. அப்புறம் ஷாபி மதபுக்காரங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்களும் இதே மாதிரி வச்சுட்டே இருப்பாங்க, அத்தையாத்துல உட்காரும் போது இடது தொடையில இடது கையை வச்சு வலது தொடையில வலது கையை வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா அஷத அல்லாண்ட நீட்டுறான்ல இல்லலான்னு போடுறான்ல போட்டியா என்ன செய்வாங்கன்னா இல்லல்லாங்கும் போது நீட்டுவாங்க, அவன் லாங்கும் போது நீட்டு இல்லல்லான்னு போட்டுருவான். சாபி என்ன செய்வாங்க தெரியுமா, அஷத அல்லா இல்லா இல்லல்லான்னு சொல்லி இல்லன்னு சொல்லும்போது நீட்டுவாங்க, அவங்க நீட்டிட்டு இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத்தையாத்துல பாதி வரைக்கும் இப்படி இருக்கக்கூடியவங்க
அஷத லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி விரல் நீட்டிட்டு முடியிற வரைக்கும் இப்படி இருப்பாங்க. சரி நாங்களும் அப்படி இருக்கிறோம். ஒரு ஆதாரத்தை காட்டு. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. சாபி மதுஹபுங்கிற பெயர்ல இப்படி செய்யக்கூடியவங்க ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு காட்டினா நாங்களும் செஞ்சிருவோம்ல, எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சிருவோமா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள் நீங்க ஆதாரம் காட்டுறீங்களா என்று கேட்கிறோம். இதுக்கும் அதே 10 லட்சம் ரூபாய் தான், இதுக்கு 24 வருஷம் தான், இன்னும் காட்டல. 24 வருஷமா சேலஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் இந்த சாபி மதகம்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யல, எடுத்து காட்டல. இப்ப இரண்டு சாராருடைய தொழுகையுமே நபி வழியில் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முறையில் அவங்களுடைய தொழுகை இல்லை. நம்ம என்ன செய்யறோம், நீங்க அத்தையாத்துல உட்கார்ந்த உடனேயே நீங்க வந்து விரல நீட்டி இப்படி ரெண்டு விரல மடக்கி இந்த ரெண்டு விரல மடக்கிடணும், இந்த விரல இந்த விரலையும், அதாவது நடுவரல் வாங்கல்ல நடுவரலையும் கட்டவரலையும் ஒன்னா சேர்த்து ஆட்காட்டி விரலை நீட்டி அதை அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் உட்கார்ந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்றாங்க, ஆதாரம் இல்ல. நம்ம என்ன சொல்றோம், ரெண்டு விரல மடக்குங்க, இந்த ரெண்டு விரல வளைய மாத்துங்க, இந்த விரல என்ன செய்யுங்க நீட்டி அசைத்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து வெளியூர்ல இருந்து தூரம் தொலைவுல இருந்தெல்லாம் நிறைய பேர் இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கொள்வாங்க. அந்த மாதிரி ஏத்துக்கொண்ட ஒரு சஹாபி வாயில் பின் ஹுஜர், வாயில் ஒரு ஆள், வாயில் என்கிற ஒரு சஹாபி ஹலரமௌத்துங்கிற 400 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஊர்ல இருந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை தழுவுவதற்காக வர்றார். அங்கிருந்து கேள்விப்பட்டு நம்ம இஸ்லாத்துல சேர்ந்துடணும் என்பதற்காக நபிகள் நாயகத்தை பார்க்கறதுக்கு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து என்ன செய்யறாரு வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு, மதீனாவில் தங்குறார். அவர் சொல்றாரு, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை அணு அணுவாக நான் கவனித்தேன், என்னுடைய மக்களுக்கு போய் நான் சொல்வதற்காக வேண்டி. ஏன்னா இவர் போய் தான் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் தொழுகிறத வந்து இவர் தொழுகையில கூட சேராம கவனிச்சுட்டு இருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு, தொழுகையில சேருவதை விட அவர் எதை விரும்புறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு நம்ம கவனிக்கணும் முதல்ல, கவனிச்சுட்டு அப்புறம் தனியா தொழுதுகிறனே அப்புறமே நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு என்ன செய்யறாரு, அதை வந்து வாட்ச் பண்றாரு. ரமக்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமக்கண்டா வாட்ச் பண்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தொழுகையை வந்து நான் வாட்ச் பண்ணி கண்காணித்தேன். கண்காணிக்கும் பொழுது அவர் தக்பீர்ல இருந்து ஆரம்பிக்கிறார், அது நமக்கு சர்ச்சை இல்லை, அதுல எல்லாம் ஒரே மாதிரி தான், அது மேட்டர் இல்ல. தக்பீர் இப்படி கட்டினார்கள் ஓதினார்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. கடைசி அத்தையாத்துக்கு வர்றாரு. அத்தையாத்த சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்டி போட்டு உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து விட்டு இடது கையை இடது தொடையில், இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள், வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள், இரண்டு விரலை மடக்கினார்கள், இந்த ரெண்டையும் வளைய மாதிரி ஆக்கினார்கள், வளைய மாதிரி இருக்குதுல வளைய மாதிரி ஆக்கினார்கள், ஆட்காட்டில் நீட்டினார்கள், அசைத்துக் கொண்டிருந்தார்கள், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு செய்யறாரு. இந்த வாயில் இப்னு ஹுஜர் சொல்றாரு. இது வந்து நசை, அகமது, இன்னும் ஏரா இப்னு ஹுசைமா, இப்னு ஹிப்பான், இன்னும் பல நூல்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு அப்புறம் அவரே சொல்றாரு, ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கெல்லாம் போயிட்டு பிரிதொரு காலத்தில் நான் வந்தேன், பிரிதொரு காலத்தில் மதீனாவுக்கு நான் வந்தேன். வரும் பொழுது சரியான குளிர் நேரம், குளிர்னா உங்க குளிர் எங்க குளிர் இல்ல, அரபு நாட்டு குளிர் உங்களுக்கு தெரியும், அந்த மதீனா பக்கம் எல்லாம் பயங்கரமான குளிரா இருக்கும். குளிர்னா ஒன்னு வெளியே கைகாலெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தாதான் வாழ முடியும். அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு துணியை போட்டு கையெல்லாம் சுத்தி இருக்கிற வெடிச்சு போயிடும், பாலம் பாலமா வெடிச்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு கடுமையான குளிர்காலம், குளிர்காலத்தில் நான் மதீனாவுக்கு வந்தேன். அப்ப அந்த குளிர்காலத்துல வந்து சஹாபாக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே கையின் மீது துணியை போர்த்தி கொண்டு, ரெண்டு கையில துணியை போர்த்தி கொண்டு முழுசும் உரையெல்லாம் இப்ப உள்ள மாதிரி சாக்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாதுல, அதனால என்ன செய்வாங்க, ஒரு துணியை இப்படி சுத்திக்கிடுவாங்க கையில, இப்படி சுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க, அத்தையாத்துல உட்கார்ந்து இருந்தார்கள். அப்ப அந்த வலது கை வந்து துணிக்கு மேல ஆடினதை நான் பார்த்தேங்கிறாரு. எப்படி கவனிக்கிறேங்கிறாரு, நான் அது முந்தி ஒருக்கா பார்த்துட்டு போயிட்டாரு, பிறகு ஒரு தடவை வர்றாரு,
ரசூலுல்லாஹ் விரல் ஆட்டன மாதிரி நம்ம பார்த்தமே இப்ப என்ன செய்யறாங்கன்னு பாப்போம்னு வந்தா அப்ப சஹாபாக்களுடைய விரல்கள் வந்து துணிகளுக்கு உள்ளே குளிர்காலத்தினால கைகளை மூடி இருந்தார்கள் துணிகளுக்கு உள்ளே அது ஆடி கொண்டிருந்த நான் பார்த்தேன் விரலை பார்க்காட்டாலும் இப்படி இப்படி அண்ணன் விரலாடு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாரு அவரு நான் வந்து பார்த்தேன் அதே சஹாபி ரிப்போர்ட் பண்றாரு ரெண்டு வகையா அந்த செய்தியை அறிவிக்கிறார் இப்ப என்ன செய்யறோம் இதுக்கு பதில் சொல்லுவாங்க என்னது ஒரே ஒரு ஆள் தானே சொல்றாரு சரி உங்களுக்கு ஒரு ஆளுமே சொல்லலையே அதுக்கு என்ன சொல்றியா இதுக்கு ஒரு ஆள் சொல்றாரு நீங்க செய்யற காரியத்தை ஒருத்தருமே சொல்லலையே ஒரு ஆள் சொன்னா என்ன ரெண்டு ஆள் சொன்னா என்ன சொல்லியாச்சு ஆதாரம் இருக்குல்ல நாங்க அந்த ஒரு ஆள் தலையில போட்டு போயிட்டு இருப்போமே எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு சகாபி சொன்னார் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு கதை கேட்டா ஒரு ஆள் தானே சொன்னாருன்னு பதில் இது ஒரு பதிலா ஒரு ஆளாவது சொன்னால் போதும் ஹதீஸ் அப்படித்தான் இருக்கும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் சொல்லுவாங்க அதனால நம்ம என்ன செய்யறோம் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செஞ்சு காட்டி இருக்கிறாங்க அவங்கள எப்படி தொலை பார்த்தோம் அப்படித்தான் இதான் சுன்னத்து ஆனா பள்ளிவாசல்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க விரல் அசைக்கிறவர்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது போர்டு எழுதி வச்சுக்கிறாங்க அதான் கேக்குறாரு விரல் அசைச்சு தொழுகிறவங்க உனக்கு விருப்பம் முன்னாடி விட்டுட்டு போ உன் விரலையா போட்டு அசைக்கிறோம் நம்ம அவன் விரலையா பிடிச்சி ஆட்டி விடுறோம் நம்ம விரல அதை அசைக்கிறோம் அப்ப நீ பாட்டு என்ன செய்யணும் அவங்க நல்லது நினைக்கிறாங்க செஞ்சுட்டு போறாங்கன்னு உடனே அல்லாவுடைய பள்ளிவாசல் அது அவங்களுக்கு சொந்தமான பள்ளி கிடையாது அப்ப இவங்க என்ன பண்றாங்க போர்டு எழுதி வச்சுட்டு விரல் அசைச்சு தொழுகிறவங்க வரக்கூடாது என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனால அது வந்து சுன்னத்தான ஒரு காரியமா இருந்தாலும் சுன்னத்தை வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒரு மனிதனுக்கு முடியலையா சுன்னத்தை விட்டுடலாம் சுன்னத்துங்கிறது எப்ப விடலாம் ஒரு தொழுகைக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருக்குது நேரம் இல்ல ஒரு டயர்டா இருக்குது அவன்டால கேள்வி கேட்க மாட்டான் முடியாட்டி என்ன செய்ய பரலுக்கு தான் கேட்பான் கட்டாயமான சுபுகு இருக்குன்னா அந்த ரெண்டரை காத்து வாட்டி எல்லாம் கேட்பான் அதுக்கு முந்தி துளு ரெண்டரை காத்து வாட்டி எல்லாம் கேட்க மாட்டான் நன்மை குறையுமே தவிர அதுக்கு கொஸ்டின் வராது அது மாதிரி சுன்னத்துகளை பொறுத்த வரைக்கும் செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் வராது ஆனால் சுன்னத்தை வந்து எதிர்க்கிறது அது பாவம் சுன்னத்துக்கு எதிராக வந்து யுத்தம் செய்வது என்னது நீ செய்யாட்டி போ செய்ய விட மாட்டேன்னா அது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தம் ஒருத்தருக்கு முடியல விரலாட்டினா அடிக்கிறாங்க பயமா இருக்கு தாங்க முடியல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன் அல்ல விரல்லையே ஒரு பஞ்சாயத்து இருக்குது அவனுக்கு நீட்ட முடியாது அந்த மாதிரி விரல்ல ஒரு கோளாறு இருக்குது அவனெல்லாம் அல்ல கேட்க போறது இல்ல முடியாட்டி விட்டுட்டு போடா சுன்னத்தானு விட்டுலாம் அதான் சுன்னத்துக்கு அர்த்தம் ஆனால் சுன்னத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனுஷனுக்கு பயந்து கொண்டு விடுவதும் அல்ல சுன்னத்தை விட சொல்லி வற்புறுத்துறதும் பாவத்துல வந்துடும் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை வந்து செய்ய விரும்புறான் பாருங்க ஒருத்தன் அவனுக்கு தடையாக நின்றார்களே ஆனால் அவங்க சுன்னத்தை எதிர்த்தார்கள் என்று வராது மார்க்கத்தை எதிர்த்தார்கள் ரசூலை எதிர்த்தார்கள் வந்து அது பாரதூரமான குற்றம் ஆகிவிடும் இது சம்பந்தமா விரல சத்தில் ஒரு ஆய்வு தனியா ஒரு ஆய்வு கட்டுரையை நம்ம நினைஞ்சிருக்கிறோம் வெளியிட்டு இருக்கிறோம் அரபி மூலம்லாம் அதுல போடப்பட்டிருக்கிறது அதுல மாற்று கருத்துடையவர்களுடைய வாதங்கள்லாம் என்ன அதுக்கு என்ன நம்ம பதில் என்பதெல்லாம் அதுல சேர்ந்து இருக்கிறது நீங்க தலைமைக்கு ஒரு தவால் போட்டீங்கன்னு சொன்னா அந்த பிரசுரத்தை உங்களுக்கு பெரிய அனுப்பி வைப்பாங்க நீ அதை வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து யார் வேணாலும் ஆதாரத்தோடு கொடுத்துக் கொள்ளலாம் இது ஒரு விஷயம்